ஐயையோ ஏதோ நடக்குது மனசுக்குள்ள என்று சொல்லும்படியாக தற்போது திவ்யா துரைசாமி போட்டிருக்கும் போட்டோஸை பார்த்து தமிழக ரசிகர்கள் அனைவரும் பம்பரம் விட தயாராகிவிட்டார்கள். ஏனெனில் அந்த அளவு அந்த பகுதியை க்ளோஸ் அப்பில் ஜூம் செய்யாமல் காட்டி ரசிகர்களின் மனதில் கில்மா எண்ணத்தை கிளப்பிவிட்டிருக்கிறார். குட்டியூண்டு உடையில் கியூட்டாக தனது மேனி அழகை வெளிப்படுத்தி ரசிகர்களை கிறங்க வைத்திருக்கும் இந்த போட்டோஸில் இவர் பார்வையே ஆயிரம் அர்த்தங்கள் பேசும்படி உள்ளதாக இலசுகள் அனைத்தும் பேசி வருகிறது. சிரித்து நின்றபடி ரசிகர்களின் மனதில் சில்மிஷனை கிளப்பிவிட்டிருக்கும் இந்த போட்டோஸை தொடர்ந்து பார்த்து வரும் இளைஞர்கள் அனைவரும் இவர் கேட்காமலேயே போட்டோவுக்கு அதிக லைக் கொடுத்து இருப்பதோடு கமெண்ட்களையும் வாரி தந்திருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் திவ்யா துரைசாமி தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்தவர். சென்னையை சேர்ந்த இவர் பத்திரிகை துறையில் ஆர்வம் காட்டி பின்னர் ஊடகத்துறையில் நுழைந்தவர். மேலும் செய்தி வாசிப்பாளராக இருந்த போதே சில குறும்படங்களில் நடித்து வந்திருக்கிறார். இதனை அடுத்து திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது. இவருக்கு மாடலிங் துறையின் மீது அதிக அளவு ஆர்வம் இருந்ததின் காரணமாக அந்த துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சன் டிவி மட்டுமல்லாமல் News 7, தந்தி போன்ற தொலைக்காட்சிகளில் பணியாற்றிய இவர் திரைப்படங்களுக்கான விமர்சனங்களை யூடியூப் மூலம் செய்திருக்கிறார். மேலும் இவர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். எப்படியும் சினிமா துறையில் ஒரு முக்கிய புள்ளியாக வளர வேண்டும் என்று நினைத்த இவர் அடிக்கடி கவர்ச்சி உடைகளை அணிந்து தனது கட்டழகு மேனியை கட்டவிழ்த்து காட்டிவிடுவார். அந்த வகையில் அவர் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய போட்டோஸை தொடர்ந்து பார்த்து வரும் இளைஞர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் மாறி மாறி புகைப்படங்களை பார்த்து வருகிறார்கள். எப்போதும் இல்லாத அதிக கவர்ச்சியில் இந்த புகைப்படங்கள் உள்ளதால் இவருக்கு கண்டிப்பாக புதிய பட வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது என்று அவர்களுக்குள் பட்டிமன்றம் போட்டு பேசி வருகிறார்கள். நீங்களும் இந்த புகைப்படத்துக்கு உரிய லைக் மற்றும் கமெண்ட்களை போட்டு திவ்யா துரைசாமியை குஷிப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.